Hi, என்னோட பேர் ராஜா. வைஃப் அங்க பேர் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் அருள் தரஸ். இது எங்களோட குட்டி பாப்பா ஐலின். குட்டி பாப்பா என்னோட ஃபுல் பேர் வந்து ஐலின் பிரிட்லி. ஐலின் அங்க பாருங்க. ஐலின் இது எங்க ஊரு வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு. ஆக்சுவலாக நாங்கள் ரீல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு இப்போ தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சப்ஸ்கிரைப் விலாக் போடுங்க அப்படின்னு. பட் விலாக் பற்றி நாங்கள் அதிகம் தான் தெரியலை. நாங்கள் ஃபஸ்ட் அப்புறம் யூடியூப்லலாம் பார்த்து தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் விலாக் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் ஆங்க்ரி பேர்ட் அவங்களுக்காக தான். ஸோ அவங்க தான் ரீசன். ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு விலாக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பெஷல் டே எதுவுமே இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு என்ன டேனா ஐலினோட வாக்சின் டே, 4th வாக்சின் டே. ஸோ வாக்சின் போட போறோம். ஸோ மத்தத அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றோம். ஸோ இப்போ நாங்க வீட்ல இருந்து கிளம்பியாச்சு, போய் வாக்சின் போட போறோம். அங்க போய் ஐலின் எப்படி அலறானோ உங்களுக்கு காட்ட போறோம். ஓகே ஐலின், ஷல் வி கோ? ஓகே. இப்போ ஐலினுக்கு வந்து நாங்க வெயிட் செக் பண்றோம். ஐலின் வந்து நார்மல் வெயிட்ல தான் இருக்காங்க. ஏய் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு ஐலினுக்கு ரெண்டு ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ராப்ஸ் வந்து ஐலினை என் மடியில் வச்சு கொடுத்தாங்க. ரெண்டாவது ட்ராப்ஸ் வந்து அங்கே உள்ள சிஸ்டரே கொடுத்தாங்க. ஸோ ட்ராப்ஸ் வந்து அவர் ஓகே உங்கள் ட்ராப்ஸு நீங்கள் தான் குடிக்கணும். எங்கேயும் ஓடவே முடியாது தெரியுமா? சரி அம்மா, இப்போ ஐலினுக்கு ஊசி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஊசி அவ்வளோதான். ஐலின் அமைதியாயிட்டாங்க. ஸ்ட்ராங் கேர்ள் ஃபர்ஸ்ட் ஊசிக்கு அளவே இல்லை. அமைதியாயிட்டா அப்பாவும் அவங்கள சாஃப்ட் ஆக்கிட்டாங்க கையில் போட்டதுனால. ஐலினுக்கு செகண்ட் வேக்சின் போடும்போது அவள் ரொம்ப அழுதுட்டா. ஸோ செகண்ட் தேர்ட் வேக்சின்லாம் ரொம்ப அழுதுட்டா. அதனால் நாங்கள் கேப்சர் பண்ணல இதையும். வேக்சின் போட்டுட்டு இப்போ நாங்கள் ஓ சோ மச் ஷாப்புக்கு வந்திருக்கோம். களக்காட்டில் இருக்க எங்கள் ஷாப்புக்கு வந்திருக்கோம். வேக்சின் போட்டு ஐலினை கூப்பிட்டு வந்துட்டோம் எங்கள் கடைக்கு. ஐலின் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா தூங்கணும்.
அவங்களுக்கு தேவையான உறக்கம் கிடைக்கணும். ஸோ நம்ம கடையை சுற்றி பார்த்துடலாம். அழகான வால் கிளாக்ஸ்லேருந்து அழகாக இருக்குது ரொம்ப. நெக்லஸ், செயின், லாங் செயின், ஷார்ட் செயின், கம்மல், எல்லாம் வெரைட்டிஸ்லாம் சூப்பராக இருக்குது. பேங்கிள்ஸ், அப்புறம் டாய்ஸ்லாம், ஸ்டாச்சூஸ், ஸ்மால் ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேன்சி கம்மல், நான் ஒரு மூணு கம்மல் எடுத்திருந்தேன். ரொம்ப டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் ஃப்ளார்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டேஷ்னரிஸ் வச்சுருக்காங்க, நிறைய காட் ஸ்டாச்சூஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு கடை. அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எங்கேயும் லோக்கலில் நாங்கள் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல அவ்வளோ அழகான கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. வாட்சஸ், கப்பிள் வாட்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாம் வெரைட்டியாக இருக்குது. ஏரோப்ளைன்ஸ், பைக் எல்லாம் அழகாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தாலே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இப்படி கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குது. எல்லாமே எல்லாம் ஸ்டோன் ஒர்க்ஸில் உள்ள திங் கிஃப்ட் இருக்குது. கப்புள்ஸ் கிஃப்ட்டு, லவர்ஸ் கொடுக்குறக்கூடிய கிஃப்ட்டு, அலாரம் கிளாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. அப்புறம் இந்த மாதிரி பொம்மைகள் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய விதவிதமான பொம்மைகள் இருக்குது. சத்தமாக பேசுகிறேன் பாப்பா. எங்கள் பேர் டி அருள் தரஸ், பட் நம்ம வந்து நான் எப்போதுமே அவங்கள பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப வருஷமாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு 12 வருஷமாக பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு அவங்க பேரே எனக்கு தெரியாது, பாப்பான்னு தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி. என்னோடய கேப் ரொம்ப பழசாச்சு. ஸோ நான் கேப் எடுக்க போகிறேன். இப்போ நான் என் கைக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். இது என்னதுன்னா, பர்த்டேக்கு நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு கிஃப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்களானே தெரியல. இது எங்கள் கடைக்கில் நார்மலாக பேச பார்ப்பேன். வீடியோ எடுக்கும் சொல்லிட்டு கிரிஞ்சி மாதிரி பேச நார்மலாக பேச தயவுசெய்து. நம்ம அதை காமிச்சுக்கிறது என்னன்னு, ஹாப்பி பர்த்டே கிரீட்டிங் கார்டு, குட்டி கிரீட்டிங் கார்டு. இதுக்கு கவரும் இருக்குது. இந்த வீடியோ ஹெட்டிங் வந்து கிரிஞ்சி வீடியோன்னு தான் போட போகிறேன். என் தங்க கட்டி முடிச்சுட்டாங்க. அயலின் குட் ஆஃப்டர்நூன் சொல்லு எல்லாருக்கும். குட் ஆஃப்டர்நூன். என்னம்மா கோபமாக இருக்கீங்களோ? சாரி, மூணு ஊசி போட்டாச்சு உங்களுக்கு. அயலினுக்கு மூணு ஊசி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஊசி லைட்டாக அழுதாங்க, செகண்ட் ஊசி ரொம்ப அழுத்துட்டாங்க. ஸோ சாரி சாரி சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ வேக்சின் போட்டாச்சு, கடைக்கு எங்கள் கடைக்கு வந்தாச்சு. அயலின் அழல கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போய் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ தேங்க்யூ, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். Subscribe, please. Please subscribe பண்ணுங்க. வேற எதுவும் சொல்ல முடியுமா? Thank you. Bye. Bye, bye. I need to say bye. Ah, thank you.